ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஃபோர் ஸ்டார் ஸ்டுடியோஸ். வாங்க, இன்றைக்கி ஒரு ஈஸியான ஸ்நாக்ஸ் ரெசிபி, பொரி உருண்டை எப்படி வீட்லேயே ஈஸியாக செய்யலான்னு பார்க்கலாம். இதை கொஞ்சம் அதிகமான அளவில் செஞ்சு நீங்கள் ஒரு ஏர்டைட் பாக்ஸில் போட்டு ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம். ஒரு மாதம் வரைக்கும் கூட இது கெட்டு போகாது. குழந்தைங்களுக்கு அவங்க கேட்கும் போதெல்லாம் நீங்கள் இதை ஈஸியாக ப்ரிப்பேர் பண்ணி கொடுக்கலாம். இப்போ வாங்க, இந்த பொரி உருண்டை செய்கிறதுக்கு என்னென்ன வேணும்னு சொல்கிறேன். ரெண்டே பொருள் தாங்க, பொரி அப்புறம் வெல்லம். முதல்ல ஒரு கப் அளவுக்கு வெல்லம் எடுத்துருக்கோம். நீங்கள் எந்த கப்பில், எல்லாமே ஒரே கப்பில் அளந்துக்கோங்க. ஒரு கப் வெல்லத்தை ஒரு பாத்திரத்தில் சேர்த்துட்டு அது நனைகிற அளவுக்கு ஒரு அரை டம்ளருக்கும் கம்மியாக மட்டும் தண்ணி சேர்த்து முதல்ல நல்லா கரைச்சிக்கலாம். தண்ணி அதிகமாக சேர்த்துட்டா நமக்கு பாகுபதம் வரத்துக்கு லேட் ஆகும். அதனால் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து இந்த மாதிரி நல்லா கரைச்சிக்கோங்க. கரைச்ச பிறகு இதை ஒரு அகலமான பாத்திரத்தில் வடிகட்டிக்கலாம். அந்த கரைச்ச வெல்லத்தை பாத்திரம் அகலமாக இருந்தால் நமக்கு பொரி சேர்த்து கிளறத்துக்கு ஈஸியாக இருக்கும். இப்போ இதை கொதிக்க வச்சுக்கலாம். ஒரு 2 நிமிஷத்தில் நமக்கு பாகுபதம் வந்துடும். ஏன்னா நம்ம கொஞ்சமாக தான் தண்ணி சேர்த்து வெல்லத்தை கரைச்சிருக்கோம். இப்போ பாகுபதம் இப்போ பாருங்கள், ஓரளவு கொதிச்சு இந்த மாதிரி திக்காக வந்த பிறகு ஒரு தடவை செக் பண்ணி பார்த்துக்கலாம். பாகு இந்த மாதிரி திக்காக இருக்கணும். அதே சமயம் தண்ணியில் கரையக்கூடாது. நீங்கள் கையினால் எடுத்தீங்கன்னா உங்களுக்கு நல்லா எடுத்து கல் மாதிரி நல்லா ஒரு மிட்டாய் மாதிரி உருட்ட வரணும். இப்போ நம்ம அது மாதிரி வருதான்னு பார்க்கலாம். பாருங்கள், இது கொஞ்சம் திக்காக இருக்குது கரையில், ஆனால் உங்களுக்கு மிட்டாய் மாதிரி உருட்டவில்லை, ரொம்ப சாஃப்டான பதத்தில் இருக்குது. அதனால் இன்னும் ஒரு 2 நிமிஷம் இந்த பாக மீடியம் ஃப்ளேமில் கொதிக்க வச்ச பிறகு இன்னொரு தடவை செக் பண்ணிக்கலாம். மிட்டாய் பதம் இல்லைனா கல் பதம்னு சொல்லுவாங்க, அந்த பதம் வரணும். அப்போ தான் பொரி உருண்டைக்கு கரெக்டாக இருக்கும். இப்போ ஒரு 1 நிமிஷத்துலேருந்து 2 நிமிஷத்துக்கு சிம்லேயே வச்சு நல்லா கொதிக்க வச்சுட்டு திரும்ப ஒரு தடவை நம்ம பாகுபதம் செக் பண்ணி பார்த்துக்கலாம். பதம் செக் பண்ணும்போது ஸ்டவ்வை வந்து சிம்மில் மாற்றிக்கோங்க, இல்லைனா டக்குன்னு அடுத்த ஸ்டேஜுக்கு நம்மளுடைய பாகு போயிடும். இப்போ பாருங்கள், நல்லா திக்காக இருக்குது பாகு, தண்ணியில் கரையில். உங்களுக்கு இப்படி கையில் வந்து ஒன்று சேர்த்து எடுக்க வரணும். எடுத்து நல்லா மிட்டாய் மாதிரி உருட்ட வரணும். கல் போல் இருக்கணும் அந்த பாகு. இப்போ பாருங்கள், நல்லா இந்த மாதிரி கையில் உருட்ட வருது பாருங்கள். இந்த மாதிரி பதத்தில் இருக்கணும், கரையாமல் இருக்கணும். அதே சமயம் நீங்கள் கையில் இப்படி திரும்ப எடுத்து உருட்டினீங்கன்னா நல்லா உருட்ட வரணும். பாருங்கள், இந்த மாதிரி மிட்டாய் மாதிரி இருக்கணும். இந்த பதம் வந்த பிறகு இப்போ நம்ம ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிடுறோம். ஆஃப் பண்ணிவிட்டு தான் பொரி சேர்க்கணும். இப்போ நான் ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிவிட்டு நம்ம எந்த கப்பில் வெல்லம் எடுத்தோமோ அதே கப்பில் 3 கப் அளவுக்கு பொரி சேர்த்துக்கலாம். 3 to 3.5 கப்பு வரைக்கும் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இப்போ ஸ்டவ் நம்ம ஆஃப் பண்ணிட்டோம். இப்போ நல்லா எல்லா பக்கமும் அந்த வெள்ளை பாகு இந்த பொரியில் வந்து ஸ்ப்ரெட் ஆகிற மாதிரி நல்லா கலந்து விட்டுடலாம். இது சூடாக இருக்கும் போதே நம்ம வந்து பொரி உருண்டையை வந்து பிடிச்சிடணும். ஆறி போயிடுச்சுன்னா நமக்கு உதிர்ந்து போயிடும். ஸ்டவ்வை கண்டிப்பாக ஆஃப் பண்ணிவிடுங்க, இல்லைனா பாகு வந்து அடுத்த ஸ்டேஜுக்கு போய் பொரி வந்து உருண்டையாக பிடிக்க வராது, உதிர்ந்து போயிடும். அப்படியே நமக்கு நல்லா ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிவிட்டு இந்த மாதிரி பொரியை சேர்த்து நல்லா எல்லா பக்கமும் ஒன்றா பரவலாக அந்த பாகு வந்து அந்த பொரியில் வந்து ஸ்ப்ரெட் ஆகிற மாதிரி கலந்து விட்டுட்டு இப்போ நம்ம இதை வந்து உருண்டையாக பிடிக்க போகிறோம். ஒரு நிமிஷம் மட்டும் ஆற விடுங்க. எடுத்தோடனே கையில் வந்து ரொம்ப பாகு நல்லா கொதிச்சுட்டு இருக்கிறதுனால தொட முடியாது. ஒரு நிமிஷத்துலேருந்து 2 நிமிஷம் மட்டும் ஆற விடுங்க. ஆனால் அந்த சூடு இருக்கும் போதே கண்டிப்பாக நீங்கள் பொரியை வந்து உருண்டையாக பிடிச்சிடணும். சூடு ஆறிடுச்சுன்னா நமக்கு பிடிக்க வராது. கையை லைட்டாக இது மாதிரி ஈரம் பண்ணிக்கிட்டு உங்களுக்கு வேணுங்கிற சைஸில் நீங்கள் பொரியை வந்து இப்படி ஒன்று சேர்த்து உருண்டையாக பிடிச்சிக்கலாம். அவ்வளோதான், ஈஸியாக நம்ம வீட்லேயே பொரி உருண்டை ரெடி பண்ணியாச்சு. பாருங்கள், கையை ரொம்ப ஈரம் பண்ணிடாதீங்க, அப்புறம் பொரி வந்து நமத்து போயிடும். அதனால் லைட்டாக கையை ஈரம் பண்ணிட்டு நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கிற இந்த மிக்ஸ் பண்ணி வச்சுருக்குறோம் இல்லையா வெள்ளத்தில், அந்த பொரியை வந்து இந்த மாதிரி எடுத்துட்டு உங்களுக்கு தேவையான ஷேப்பில் சின்ன சைஸோ இல்லை பெரிய சைஸோ ரொம்ப அழுத்தி உட்ட வேண்டாம். சும்மா லைட்டாக அப்படி ஒன்று சேர்த்து வர மாதிரி உருட்டினீங்களே போதும். அது ஆறின பிறகு அப்படியே செட் ஆகிக்கும். அவ்வளோதான், இந்த பொரி உருண்டை ரெசிபி நம்ம வீட்டிலே ஈஸியாக செய்யலாம். ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்தால் இந்த வீடியோவை லைக் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி மெம்பர்ஸ் கூட இந்த வீடியோவை ஷேர் பண்ணிக்கோங்க. நம்ம சேனல் 4 ஸ்டார் ஸ்டுடியோஸை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.